நீ வாங்க நான் சாப்பாடு வாங்கி தரேன். நீ நான் சொன்னதே போதும் கடவுளே. ஹோட டவுனில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கடை, நேச்சுரலான கடை வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் எப்படின்னா லைக் வந்து வீட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க சார் தானே. அப்படி கறி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 30 கறிகளை வந்து வச்சுருப்பாங்க. வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் 4 வெஜிடபிள் வந்து சூஸ் பண்ணலாம். எங்கே தான் என்ன பிஸியாக இருந்தாலுமே கூட வந்து நாங்கள் சாப்பிட்றது இங்கே தான் வருவோம். நான் இந்த என்ன கொண்டு தாங்க சரியா 250 ரூபா தானே? சரி இதில் 250 ரூபா இருக்குதா? லைட் அடித்து பார்த்து க்ளீன் பண்ணுறேன். ஆ இது இப்படி தான் தம்பிங்க, இதுக்குள்ளால் அந்த வெளிச்சம் போகும்டா. நாங்கள் காதுக்குள்ளே விழுந்தா நீ விழுந்தா சொல்லி நான் எடுத்து காட்டுறேன். சரியா சரி வாங்க சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். நாங்கள் கூட சூஸ் பண்ணுற வந்து ரைஸ் அண்ட் கறி தான் வந்து க்ளீனிங் பார்ட்டியா இந்த எனி டைம் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருப்பாங்க வந்து. அதுதான் வந்து இங்கே விசேஷமே. அந்த செலக்ஷனை பார்ப்போமா? மாலு மாலு போய் ஸோ போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து எங்களுக்கு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறார் வந்து. ஸோ அவரை பற்றியும் வந்து நான் அவங்களோட ஹச் நம்பர் பாவிக்கக்கூடிய ஒரு ஹச் யூஸர் ஒரு ஆள். இவர் எங்கே இருக்கிறார் யார் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது. ஹவாயின்னு போட நான் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஐஃபன் அப்படின்னு போட வாட் இஸ் திஸ் இங்கிலீஷ் தெரியாதாடா அப்படின்னு போட்டார். ஒரு மாதத்துல அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்ககிட்ட காசுலாம் ஆட்டியே போடு அப்படியே செஞ்சு முடிச்சிட்டீங்க என்னடா நல்லா வாழறீங்கடா குடும்பமே. நல்லா காசு இல்லை வெளிநாட்டு காசுல சொல்லுவாப்போம் வரைக்கும் உனக்கு யூடியூப்பால் என்ன வருமானம் வருது? ஏதாவது ஒரு வீடியோவில் அது போடுறியா? யூடியூப்பால் உனக்கு என்ன வருமானம் வருது? உனக்கு லை உன வியூவர்ஸையும் உன லைக்ஸையும் வச்சு கல்குலேட் பண்ணி பார்த்தா உனக்கு என்னடா வருமானம் வருது? அப்போ எங்கிட்ட இருந்தா உனக்கு எங்கிட்ட இவ்வளோ காசு வருது? என்ன விளக்கம்டா இவர் வந்து சொல்கிறார் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் உண்ட வீடியோ பார்க்குறவன் எல்லாமே முட்டாளாம். நான் வேறு ஆளுடா என்னடா உனக்கு தெரியாதுடா பார்த்தீங்களா எப்படி கொஞ்சம் நோயில் இருக்கிற என்ன உன்னை நம்பிக்கிட்டு ரெண்டு முட்டாள்கள் இருக்காங்க அவனால தான் பெரிய பாவம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து கொழும்புல கிரளப்பனைக்கிட்ட தான் வந்து இருக்கோம். ஸோ வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி. நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம் இப்போ தான். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 2 ரோல் சாப்பிட்ருந்தோம் வந்து அதுவே வந்து போதுமையாக இருந்துச்சு வந்து. இப்போ ஈவன் பசி இருந்தாலுமே கூட கொஞ்சம் பஞ்சியும் சேர்ந்துருந்தால வந்துட்டு சாப்பிட வந்துட்டு லேட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே சாப்பிட போய்கொண்டிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் நுகேஹோட டவுனில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கடை, நேச்சுரலான கடை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எப்படின்னா லைக் வந்து வீட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க சார் தானே. அப்படி கறி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 30 கறிகளை வந்து வச்சுருப்பாங்க. வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் 4 வெஜிடபிள் வந்து சூஸ் பண்ணலாம். சேம் டைம் வந்துட்டு மீனோ இறைச்சியோ கனவாயோ நண்டோ ராலோ மாடோ மேரையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உண்மையிலே வந்து நல்ல ஒரு சாப்பாட்டு கடை வந்து. ஸோ அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்கோம். ஸோ போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து எங்களுக்கு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறார் வந்து. ஸோ அவரை பற்றியும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் லைக் வந்து ஹாய்டா ஹவாயு அப்படின்ட்டு. நான் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ண முந்தி வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வயலில் சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கொண்டு இருக்குமாடா. ஐயோ சரி இப்போ நான் வந்து அவர் யார் அப்படின்னு சொல்ல முந்தி அவர் ஃபைனலாக 5 வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். அதில் 1 ப்ளே பண்ணி பார்ப்பேன். என்னடா இந்த தூசம் தான் ஓட்டம் அறிய பார்ப்போமா. எந்த கதையை யார் வழக்கம் எடுக்கிறது? இதுக்கு யார் பஞ்சாயத்து பண்ண போகிறது? இதை முதல்ல அது பஞ்சாயத்து பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டா ஆல்ட்ட கதை டியூனாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டம் ஜோக்கையாக இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் சார் தானே. இவர் யார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கா ஒரு டைலாக் சாரி ஹச் நம்பர் பாவிக்கக்கூடிய ஒரு ஹச் யூஸர் ஒரு ஆள். இவர் எங்கே இருக்கிறார் யார் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது. இவர்கிட்ட முகம் இல்லை பேர் இல்லை எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு வந்து ஹாய் அப்படின்னு மெசேஜ் போடையும் வந்து நான் ஹாய் அண்டு போட்டேன். ஹவ் ஆயுன்னு போட நான் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஐஃபன் அப்படின்ட்டு போட
வாட் இஸ் திஸ் இங்கிலீஷ் தெரியாதாடா அப்படின்னு போட்டார். அப்போ நான் என்னடா அப்போ இது எல்லோரும் வந்து எங்களோட கதைக்கு எவ்வளோ விரும்புவாங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணால் சந்தோஷப்படுவாங்க, இவன் யார் வில்லாங்க பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு நான் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கையும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு இருப்பாருங்க. இங்கே தான் வந்து சீனை ஆரம்பிக்குது. அப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து இப்போ உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் இருக்கிற பிஸிக்குள்ளே வந்து இப்போ அவருக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணதே வந்து பெரிய விஷயம் வந்து அதுக்காண்டி நாங்கள் பெரிய ஆளுநில தெரியும். நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல, அதுவும் லோக்கல் நம்பர்லேருந்து வந்து எடுத்தால் நாங்கள் இக்னோர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிற வளமை. அப்போ அதுக்காண்டி வந்து நான் ரிப்ளை பண்ணினா எஃப்என்ட் அனுப்பியிருந்தேன் 500 நீங்கள் எப்படின்னு கேட்க அவருக்கு வந்து எஃப்என்ட் அனுப்பினது வந்து பிள்ளையாம், அதாவது 500 அனுப்பணும் மேம் வந்து ஃபன்னாம், இது வந்து ஃபன்னாம் சரிதானே. அப்போ ஃபன்னுக்கும் நான் யூ போடல நடுவில், அப்போ இதை 500 எடுக்கிற உனக்கு வந்து இதை 500 எடுத்துக்கொள்றதுல என்ன இருக்குது? அப்போ நான் இதிலேயே வந்து விளங்கிக்கொண்ட வந்து இவரங்களில் ஒரு பொறாமை பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு நீ எங்களுக்கும் தெரியும் தானே, எங்களுக்கும் கோவம்பரம் வேணும் சொன்னால் சும்மா இருக்கிறவங்களோட தண்ணினா கோவம்பரம் தானே. அப்போ வந்து அவர் அடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அவருக்கு நான் போட்டேன்னு நினைக்கிறேன்னு வந்து நீ யாரா முதல்ல அப்படின்னு கேட்டேன். எனக்குமே கோபம் வந்தது சரியா. அப்போ அவர் அதுக்கு மெசேஜ் போட்டு வந்து ஒரு மாதத்துலேயே அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கிட்ட காசுலாம் ஆட்டியே போட்டு ஒப்பிடத்தை செஞ்சு முடிச்சுட்டீங்க என்னடா, நல்லா வாழறீங்கடா குடும்பமே, நல்ல காசு இல்லை வெளிநாட்டு காசுல, நல்ல வெளிநாட்டு காசுல குடும்பமே நல்லா வாழுது என்ன சொல்லுவாப்போம் இருக்கா? உனக்கு யூடியூப்பால் என்ன வருமானம் வருது? ஏதாவது ஒரு வீடியோவில் அது போடுறியா? யூடியூப்பால் உனக்கு என்ன வருமானம் வருது? உனக்கு லை உன வியூஸையும் உனக்கு லைக்ஸையும் வச்சு கல்குலேட் பண்ணி பார்த்தா உனக்கு என்னடா வருமானம் வருது? அப்போ எங்கிட்ட இருந்தா உனக்கு எங்கிட்ட இவ்வளோ காசு வருது? இப்போ இதில் முதலாவது கேள்வி என்னென்னா, நாங்கள் வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வாங்கி ஆப்ரேட் பண்ணினோமோ இல்லாட்டி எங்களோட காசில் ஆப்ரேட் பண்ணமோ எப்படி ஆப்ரேட் பண்ணமோன்றது வந்து உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் சரிதானே. இது வந்து உனக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். அப்படி ஒரு அதுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களை கால் பண்ணி கேட்டிருந்தா நாங்கள் சொல்ல போகிறோம். அதை எப்படி செஞ்சேன்றே தெரியாமல் அதை இப்படி தான் நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அனுமானித்து அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணவர்கிட்டதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொறாமையான ஒரு விஷயம். அப்போ என்கிட்ட வந்து உனக்குங்காலடா யூடியூப்பாளர்கிட்ட வருமானம் தாரு அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு பேசிக்காக ஒரு முட்டாளன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த இன்றைக்கு வந்து யூடியூப்பால் தான் இந்தியாவில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்துட்டு யூடியூப்பாலே வந்து சேர்ன் பண்ணி நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்கு உதாரணமாக வந்து நான் நிறைய பேரை சொல்லலாம், வந்து சிம்பிளாக சொல்லலாம்னு சொன்னால் மதன் கௌரி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. மதன் கௌரி இல்லாமல் வந்து ஒரு இருந்த இடத்துல இருந்து கொண்டே கதைச்சு நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப்பர். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து எனக்கு லைட்டாக கடுப்பாயிட்டு லைட்டாக என்ன நிறையவே வந்து கடுப்பாயிட்டு வரேன். என்னென்னு சொன்னால் சரி நான் ஒரு வீடு கட்டினேன் அல்லாட்டி ஒரு கார் எடுக்கிறேன் அதை பற்றி கூட கதைச்சா பரவாயில்ல, சரி நாங்கள் ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் கதைச்சா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வேன், சரி நீங்கள் ஏதோ ஒரு பொறாமையில் கதைக்கிறீங்கன்னு. ஒரு அப்பாட ஆப்ரேஷன்ன்றது ஒரு பிள்ளையாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன? அதை விட ஒரு வருத்தக்காரனை வந்துட்டு குணப்படுத்தினதுக்கு நீ இவ்வளோ தூரம் எரியிறேன்டா, நீ எங்கேயா இருக்கிறேன்டா எனக்கு தெரியலைன்னா. அப்புறம் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பாருங்கோ, உங்களுக்கு விடத்தில் எரியன்னு சொல்லுங்க, நல்ல க்ரீமாக வண்டி அனுப்பிவிடுறேன் பாவமாகடவே நீ அப்படி எரி சொல்கிறீங்க. அடே நீங்க என்ன செய்கிற என்னென்னு செய்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறாள் எனக்கு இல்லை. நான் எப்படி வேணும்னு சரி உனக்கு என்ன போன தேவையில்லாத உண்டையில் எதுவும் களை எடுக்கணும்னா உனக்கு எதுவும் ஆபத்து விளைவிக்கணும் அதை மட்டும் பார்ப்பாப்பா. நான் உண்மையாக வந்து ரியாலிட்டியை அதாவது நான் உண்மையாக நோமலாக நேரில் கதைக்கிறதே நான் கேட்ட மன்னிப்பேன். நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன்ன்றது ஏன்டாப்பா நீ பார்க்குற, உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்கலைன்னா அப்படி இப்போ நீ கதைக்கிறத பார்த்தா உனக்கு பிடிக்கலை போல, அப்போ நீ விட்டுட்டு போ. அப்போ எதுக்கு சும்மா வந்து இப்போ உண்மையிலே இப்போ நான் சோஷியல் மீடியாவில் பார்க்க போடக்குள்ள வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க விமர்சனம் வைப்பீங்க அது ஓகே, அதையும் தாண்டி ஃபோன் நம்பர் எடுத்து வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னோடய தனை போகணும்ன்ட்டு என்ன இருக்குது என்ன? இது ஜஸ்ட் ஒரு ஃபனியாக போகுது, நாள்கிட்ட குரல் நாள்கிட்ட குரலை பார்க்க ஃபனியாக இருக்கேன். அப்போ நான் கடைசியில் வந்து ஆல்ட ஸ்லாங்லேயே வந்து ரிப்ளை பண்ணேன் சார் தானே பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு யூடியூப்பால் வந்து இங்கே வந்து எப்படி வரும் யாருக்கு எவ்வளோ வருமன்றதை ஃபஸ்ட்டு போய் படிடாப்பா, போய் படித்தா நல்லா ஒரு நாலேஜ் கொண்டு வரும். ஓகேடா இது தானே நீ 12 மணிலேருந்து சொல்கிறேன்டா வேலைக்கு போ. நான் எப்படிடா உங்ககிட்ட சொன்னேன் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன்னு? நான் உங்ககிட்ட சொன்னேன்டா நான் அமெரிக்காவில் இருக்கிறேன்னு? நான் அமெரிக்காவில் இல்லைடா, நான் இருக்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இல்லைடா, நான் என்ன அமெரிக்காவில் போயிட்டு இருக்கேன். ஓகேடா இது தானே நீ 12 மணிலேருந்து சொல்கிறேன்டா வேலைக்கு போகணுண்டா நேரம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு தானே இருக்கேன்டா, போட்டு வாடா சாப்பிட்டு போடா கலைச்சி. ஆ நம்ம மாதிரி ஃபீல் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எதுன்னு சொல்லுண்டாப்பா, அதையுமேண்டாப்பா மலுப்புற
நம்மள மாதிரி ஸ்ரீலங்கால இருக்கோம், யாழ்ப்பாணத்துல இருக்கோம், பர்துரையில இருக்கோம், ரெண்டு மூத்த காட்டி கதை இந்த ஆம்பளைதானே, நீ ஆம்பளை மாதிரி தான் இருக்கு குரலை பார்த்தா அல்லாட்டி போற யாருமோ. டேய் உனக்கு செட் ஆகலடா இந்த வாய்ஸ் எடுக்கிறது, உனக்கு செட் ஆகலடா எடுக்காது, கஷ்டப்பட்டு எடுக்க வேணாண்டா. ஆமா இவர்ட்ட வாய்ஸ் வந்து பெரிய ஹரிஹரன் வாய்ஸ் தானே. ஓ இது பெரிய ஸ்பீக்கர் ஹரிஹரன் வாய்ஸ் தானே, வைத்தியாரா ஓடா போய் மேலே போறா வைத்தியாரா. நான் வீர ஆளுடா, என்னடா உனக்கு தெரியாதுடா. பாத்தீங்களா ஆள் எப்படி அந்த நோயில் இருக்கிற அண்ணா. அப்ப இதுகளை எல்லாம் நம்பி வெளிநாட்டுக்கு அனுப்பின குடும்பம் எல்லாம் எவ்வளவுப்பா அவனே உழைப்பு கண்டு அனுப்பி விட என்ன செய்தல்ண்டு போய். சரி நாங்க கூட நீங்க யோசிக்கலாம், நீங்களுமே அவன்கிட்ட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு கண்டென்டா நாங்க காய்ச்சிட்டு இருக்கோம். இது வந்து எங்கிட்ட ஒரு வேலை. ஆனா நீங்க உனக்கு என்னையா இதால லாபம் யோசிச்சு பாரு. நீ எப்படி உழைக்கிறடா, ஆறா உனக்கு சப்போர்ட் பண்றடான்னு கேட்டு கேட்டு அப்படியே நீயே எனக்கு சப்போர்ட் பண்றியடா முக்கா. வெளிநாட்டுல நீ வீடியோ பாக்குறது எனக்கு ஒரு சப்போர்ட் தானேடா முக்கா. இங்க பாருங்க தான் நான் சொன்னேன், எனக்கு எனக்குண்ட குரலை பார்க்க ஆம்பளை மாதிரி தான் இருக்குது, அல்லாட்டி வேற எதுமோ அப்படின்னு கேட்க வந்து நான் வேறடா பாருங்க. நான் வேற ஆளுடா, என்னடா உனக்கு தெரியாதுடா. எனக்கு இப்பதான்டா தெரியுதுடா நீ வேற ஆளுன்னு, எனக்கு இப்பதான்டா தெரியுதுடா. இது வந்து நான் போட்ட ரிப்ளை சரியா, அதுக்கு என்ன போட்டீங்க பாப்போம். அடி அதே அந்த அதானேடா, அந்த வாய்ஸை நீ எடுத்து கதைக்கிறியேடா. அந்த வாய்ஸை நீ எடுத்து கதைக்கிறதானேடா, அந்த மாதிரி கதைக்கிறாடா நீ கதைப்பா தானேடா, நீ சகலக்கெல்லாம் வல்லுவேன் தானேடா, எல்லா கூட எல்லார்டையும் அடியும் அடிப்பா தானேடா. நீ உன் வடி இருக்கே உன் பயங்கர வடேடா, பாட்டி அம்மையே விளையாட்ட உமா சேர்ந்தே. அப்படியே ஏதோ ஒரு நல்லா கொள்ளையடிட்டா, கொள்ளையடிச்சு அடிச்சு வீடு ஒன்று கட்டிட்டா, அடுத்த கார் ஒன்று எடுத்துட்டா, வேற என்னடா செய்ய போறா. ஆனா உன்ன நம்பிக்கிட்டு ரெண்டு முட்டாள்கள் இருக்காங்க அவங்ககிட்ட, அவனால தான் இந்த பெரிய பாவம். எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு இருக்கா, ஆனா அவனுங்க ரெண்டு கோல் எடுப்போம் சரியா. கோல் போவா, கோல் போகாட்டி நிற்க வேண்டிய அந்த வச்ச பேலஸ் நாடகம்ல இருக்குது அதான் வேலையை வைத்து போல. என்ன விளக்கம்டா இவர் வந்து சொல்றாரு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் உண்ட வீடியோ பார்க்குறவன் எல்லாமே முட்டாளாம். அப்போ நான் வந்து சொன்னேன் அப்போ எந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் முட்டாளன்டா, அப்போ நீயும் ஒரு முட்டாளன்னு அக்செப்ட் பண்ணுறியா ஃபர்ஸ்ட்டுக்குன்னு சொல்லி வந்து கேட்டு மெசேஜ் போட்டேன் சார். தானே மற்ற வந்து கேட்டேன் சரி வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் முட்டாளன்டா, முட்டாளையாட்டாப்பா வேலைக்கு சேர்த்து அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான், அப்போ அவங்க சம்பளம் கொடுக்குற காசுலாம்டாப்பா ஹெல்ப்புக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க அப்படின்லாம் வந்து கேட்டேன். என்னென்னு சொன்னால் அவருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து இந்தியாவில் மில்லியன் வியூவர்ஸ் வந்து வச்சிருக்கிற யூடியூபர்ஸுக்கு வந்து உழைக்க வந்து அதாவது உழைப்பு வந்துட்டு குறைவாக இருக்குதாம், நீ என்னென்னா அப்படி உழைக்கிற அப்படின்ட்டு கேட்டார். வந்து இர்ஃபான் வியூஸுக்கு வந்துட்டு உழைப்பே இல்லையா மேனா, அவனை விழு வந்துட்டு வியூஸ் போதான் அவனுக்கு உழைப்பே இல்லையா. அப்புறம் நான் வந்து கேட்டேன் வந்து அவனார் உண்டு மச்சான் உண்டு தண்ட சகலையாம் தண்ட சகலையாம். அப்போ அவன் உழைப்பில்லாம தான் வந்து அந்த பெரிய வீடு கட்டி இவ்வளோ பெரிய கல்யாணம் செஞ்சு இவ்வளோ பெரிய கார் எடுத்து எல்லாருக்கும் ஈஸிலேயும் ஓசிலேயும் ஐஃபோன் வந்து வாங்கி கொடுக்குறாரா, யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்போ நான் உண்மையிலே வந்து அவங்கள அல்லாட்டி நான் யாரை பற்றியும் எதுவுமே வந்து கதைக்க போகிறது இல்லை, என்னைய தேடி வந்து வில்லங்கம் பிடிச்சி வர உங்களை பற்றி தான் இப்போ நான் கதைக்கிறேன். நான் மட்டும் யார் என்ன செய்கிறான்னு நான் பார்த்துட்டா இருக்கேன், தான் எல்லாம் பார்த்து கொண்டு தான் நான் இருக்கிறேன். நான் வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தோன்னே வருவேன் தான் வந்து தன்னுடைய டீமோட என்னத்தடாப்பா உங்களுக்கு ஏன் இப்படி. இப்போ நான் உண்மையிலே வந்து இப்போ ஒருதனுக்கு வந்து நான் டிரெக்டாக வந்து ஒரு கெடுதல் செய்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து யாரும் ஒரு கெடுதல் செய்கிறான் நான் உண்மையிலே நான் அதை கூட வந்து மன்னிக்கணும்னு தான் யோசிப்பேன். அப்படி இருக்கக்குள்ள சரி நான் ஒரு கைக்கு வந்து நான் கொள்ளி அடிக்கிறேன்டே உண்ட பார்வையில் நீ வச்சுக்கொள்ளு, இருந்தாலும் வந்து நான் நாலு பேருக்கு நன்மை செய்கிறேன்டா அப்படின்னு நினைச்சாது வந்துட்டு நீ சும்மா என்னோடய தனவாமல் விடலாமே. இன்றைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து கஞ்சா விற்கிறான், கசிப்பு விற்கிறான், அவன் வந்துட்டு அதால் வர்ற காசு எடுத்து அவன் மட்டும்தான் வந்து நல்லா இருக்கிறான் என்ன. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அதால் கஞ்சா விற்கிறது கசிப்பு விற்கிறது கூட வந்து இப்போ அவனுக்கு வருமானமாக இருந்தாலும் அது வாங்குறவனுக்கு ஃபுல் கேடு. அப்போ இன்றைக்கு வந்துட்டு யூடியூப்பால் வர வருமானத்தால் நாங்கள் நல்லா இருந்தாலும் நாங்கள் செய்த காரியத்தால் இன்னும் நாலு பேர் நல்லா இருக்கிறாங்களேடா, அப்போ அதால் இருந்தாலும் நீ பேசாமல் இருக்கலாமே. இப்போ நாங்கள் செய்கிற ஒரு விஷயம் யாராவது ஒரு ஆளுக்கு வந்துட்டு தீங்காக அமையுது, ஒரு 100% வந்து நாங்கள் செய்கிற விஷயம் வந்துட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் எடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஏன்னு அவனுக்கு இந்த வேலை எனக்குன்னா என்ன சொல்கிறேன். ஐயோ நான் வந்து கடைசியாக கேட்டிருந்தோம் வந்து இப்போ நீங்கள் உண்மையாக ஒரு சரியான ஒரு ஆள் ஒரு சரியான ஒரு ஆம்பளையாக இருந்தால் உங்களோட முகத்தை போடுங்க,
உங்களோட ஃபோட்டோவை போட்டு கதைங்க, உங்களோட பேரை சொல்லி கதைங்க, உங்களோட இடத்த சொல்லி கதைங்கண்டா. அது என்னடா எல்லாரும் பருப்பு மாறி உடனே முகத்தை கேட்குறீங்க, எங்களுக்கு முகம் இல்லையோ? அதுதான் இப்போ உங்களுக்கு முகம் இருந்தால் அப்போ நான் வந்து கேட்டேன், சரி இவ்வளோ தூரம் என்னையே கல்லன்ன்றீங்க, உருளின்றீங்க, இவ்வளவு களவு செய்கிற உருளி செய்கிற நானே வந்து இந்த முகத்தை காட்டி இந்த இடத்த சொல்லித்தானே வந்து கதைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மையான கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைக்கிற ஒரு வேக்கராக இருக்கிற நீங்கள் எதுக்கடாப்பா நீங்கள் உங்களோட முகத்தை மறைக்கிறீங்க? நீங்கள் உங்களோட முகத்தை காட்டிக்கதான் எங்களாப்பா வேண்டா, அதெல்லாம் காட்டில அதை காட்ட வேண்டிய நேரம் பெறத்தான் காட்டுவேண்ணா. இதே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டி வந்தேன்னு சொன்னால், இப்போ அந்த போகிற வழியில் வந்த ஒரு விஷயம் என்றதான் நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்ட வேண்டி வந்த விஷயம் தானே. சரி எனிவே, அவர் வந்துட்டு இப்போ நான் கால் பண்ணினாலும் எடுக்கலை, எகெயின் வந்து கால் எடுத்தாருன்னு சொன்னால் நாங்கள் லைவாக அவங்களோட காட்சி காட்டுறேன். ஸோ இப்போ இடத்த காட்டுங்க வந்துட்டு நான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுகையகோட ஜங்ஷன் சரிதானே, நுகையகோட ஜங்ஷன் ஹலலைட்டில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கே அதை எங்கள்கிட்ட ரைட் சைடில் வந்துட்டு நுகையகோட மார்க்கெட் வந்துருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நாவலை நாராயண்பேட்டை அப்படியே வந்துட்டு அங்கே போகலாம். ஸோ நேராக வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த பாகோட அந்த ஏரியாவுக்கு வந்து போகலாம். இதால் அதாவது இந்த சிக்னல் சந்தியில் வந்து நாங்கள் ரைட் எடுக்க போகிறோம் சரிதானே. ஸோ ரைட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 200 meters அந்த கடை இருக்குது. உண்மையிலே வந்து நான் விரும்பி சாப்பிடுவேன், எங்கே தான் என்ன பிஸியாக இருந்தாலுமே கூட வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வருவோம். நான் வந்து இங்கே கொழும்புக்கு வந்த உடனே வந்து நான் சாப்பிட்றக்காண்டி வந்தது இங்கே ஜாடி கமக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கடையன்றது, அங்கே நான் பிக்மிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து கொடுத்தேன். ஸோ அந்த கடையை தேடி வந்து அதை காணையில் என்னோடனே சரியான மெனவர்த்தமாக போயிட்டுது. அப்படியே அதே மெனவர்த்தத்தோடு நான் இதை தாண்டி போகும்போது தான் இந்த கடை வந்து இந்த கண்ணில் பட்டுச்சுது. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறோம், வந்து அவ்வளோ டேஸ்டியாக வந்து சாப்பிட்டா ஒரு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்தது சாப்பாடு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைஸும் வந்து அவ்வளோவெல்லாம் இல்லை. நார்மலாக வந்து நாங்கள் 3 பேரும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2500 மாதிரி தான் பில் வரும், ஓகேயாக இருக்கும் வந்து சரிதானே. ஸோ அதால் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் எதுவுமே இல்லை, வந்து ஃப்ரீயாக ஒரு நல்ல காரியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்த வந்து பாருங்கோ. இவன் இந்த புதுல நின்று இந்த விற்கிறவங்களை கூட நாங்கள் பாவம் பதிஞ்சு அன்றைக்கெலாம் இந்த காலுக்கு இருக்கிற கால்மீதி எங்களுக்கு இது தேவையே இல்லை. ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த துணி போட்டால் ஈரம் போகவும் மாட்டது, சரியான சிக்கல். அதனால இதில் ஒரு அம்மா நின்று வித்தவாண்டக்காண்டி நான் நவாக்காண்டி இந்த ரெண்டை வந்துட்டு வாங்கி நான் இப்போ இன்றைக்கு இந்த ஆள் டைம் இது வாங்கணும்டா. அப்போ என்ன சாமான் வச்சு விற்கிறேன் காய்ச்சல் டெம்பரேச்சர் கேப்போம் பாரு முகத்து கணை சுத்த கோமது எறும்பு போனாலும் எடுத்துக்கொள்ளுமாண்டா. நானும் சாப்பிடலாம் ஜப்பான் 5 வருஷம் இந்த முசா வீட்டுக்கு அடிச்சு கொண்டு சாப்பிடுறாங்க அண்ணன் தம்பி மாதிரி. சரி சரி சரி, டோன்ட் வரி நாங்கள் என்ன கொண்டு தாங்க. சரி 250 ரூபா தானே? சரி இதில் 250 ரூபா இருக்குதா? லைட் அடித்து பார்த்து க்ளீன் பண்ணுறேன். இது இப்படி தான் தம்பிங்க, இதுக்குள்ளால அந்த வெளிச்சம் போகும்டா. நாங்கள் காதுக்குள்ளே விழுந்தா நீ விழுந்தா சொல்லு, நான் எடுத்து காட்டுறேன். சரியா, ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா நீங்கள்? இல்லை புத்த, இதுக்கு பிறகு தான் இதை விற்று தான் சாப்பிட்ட கொண்டு போகணும்னா கொஞ்சம் விட்டு சாப்பிட மாட்டேன். என்ன பேர் உங்களுக்கு? தமிழா நீங்கள்? ஆமாம் தமிழா நீங்கள். என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு ராஜ்குமார். சும்மா சொல்கிறீங்க, உங்களோட கதை வித்தியாசமா இருக்கு அப்படிங்களா? என்ன பேர் உங்களோட உண்மையா? உண்மையிலே ராஜ்குமார். ஆமாங்க புத்த, எங்கள் அப்பா பேர் செல்வராஜ். எந்த இடம் நீங்க? நாங்க வந்து இந்தியா புத்தாங்க, இந்தியா இந்தியா சென்டர் ரோட்ல தான் ஆட்டுப்பேட்டை தான் வளர்ந்தோம். சரி வாங்க சாப்பிடுமா. இது நீங்க இங்க எப்படி வந்தீங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் போவோம் புத்தா, வியாபாரம் பண்ண வீட்டுக்கிட்ட ஒருத்தர் தருவாங்க. அப்போ வைஃப் விட்டுட்டு சாப்பிட மாட்டீங்களா? அப்போ பசிக்குமே இப்போ உங்களுக்கு? நீங்க
சொல்ல முடியாது யாருக்கும். வாங்குறாங்களா அது ஆக்கள் வாங்குறாங்களா? இப்போதான் ஒன்று வித்தோம் உங்களுக்கு. எனக்கு தானே விற்றுங்க. கேட்டில் பண்ணுறது நடந்து வாங்க. சரி நீங்கள் வைஃபுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கலாம், சாப்பிடுவோங்க. ரொம்ப நன்றி. ஏன் எனக்கு அப்படி? நான் உங்களுக்கு, நீங்கள் எங்களோட சாப்பிடுங்க, வைஃபுக்கும் சாப்பாடு வாங்கி தந்துடுறேன். சரியா? நீங்கள் சொல்லலாம். எனக்கு ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கித்தாங்க போதும். அரிசி வாங்கித்தரையா? சரி அப்போ நான் சாப்பிட்டு வர மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? சரி ஓகே. எங்களுக்கு வந்து உண்மையிலே இந்த கடையில் அந்த பிடிச்சது என்னன்னு சொன்னால், நான் மெயினாக வந்து சாப்பிட முந்தி இந்த நீட்டை தான் பார்க்குறது. அப்போ வந்து நான் அந்த நேச்சுரலாக, அதாவது வந்து அந்த ஓலையலால் பின்னி இலையலால் வந்துட்டு அந்த சாப்பாடுகள் வந்துட்டு தாமரை இலையில் வாழை இலையில் கொடுக்குறது அந்த மாதிரி நான் கூட வந்து ப்ரிஃபர் பண்ணுற கூட. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கடையுமே வந்து உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். அப்படிங்கண்ணா நேரம் போயிட்டேண்ணா. கறி குறைஞ்சிச்சு. ஆனால் குறைஞ்சாலும் பரவாயில்ல, சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. நம்மளை தலையை கூப்பிடுவோம். இப்போ என்ன நேரம்டா? 3 மணி ஆகிட்டேண்ணா. 3:30 அம்மா. எல்லா கரையும் இதுக்கும் பட்டையாக இருந்துக்குமா. சரி பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்கு. எத்தனை தான் இருந்தாலும் மஞ்சு தானே சாப்பிட்லாம். எங்கடா போகிறது கொஞ்சம் கேட்கணும் இல்லையே. கேட்டுக்கியா? வெஜிடபிள் எடுக்க போயிட்டாங்க, நான் பரட்டேன். இப்போ அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். நாங்கள் கூட சூஸ் பண்ணுறது வந்து ரைஸ் அண்ட் கறி தான் வந்து. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது, அங்கால ரைஸ் கொத்து ஐட்டம் எல்லாம் இருக்குது. க்ளீனிங் பார்த்தியா? எந்த எனி டைம் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருப்பாங்க வந்து. அதுதான் வந்து இங்கே விசேஷமே. மேலே இப்படியான விஷயங்கள் என்னையோட அக்னி நல்லா விளங்கப்படுத்த நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு தர அந்த இது இது தட்டிதுங்க என்ன மேலே சாப்பாடு தர தட்டை பார்த்தீங்கன்னா பண்ணண்ண பண் குடிங்க அதை போட்டுட்டே இருப்பாங்க போல. எனக்கு குடல் ஒன்றில் நெருப்படியா சட்டி வைக்கிறேன் கிடையாது. குடல் ஒன்றில் சும்மா இருக்கிறத சரி போட்டுத்தாங்க. நீ பசி கும்பம் அண்டு நான் நீங்க சாப்பிட்டு தர மாட்டேன்னு. அன்புக்கும் பண்புக்கும் ஒரு இது செய்யணும். ஆள்கிட்ட முயற்சிக்கும். அண்ணன் வந்து வடிவ அலைன் பண்றாரு வந்து நீங்களும் எடுக்கிறதால. படகினி படகினியா? மஞ்சள் சோறு. ஏய் நீ வெள்ளை சோறு எடுக்கிற? நீ மஞ்சள் நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாரு. பாத்தி இப்போ நான் பழைய அது லவ் இப்போ வருது இல்லை. ஒரு நாளைக்கு உண்டா மாற்றி சொல்றான். ஓ ஆனா நான் நீங்க வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாள் மஞ்சள் தான் சாப்பிடுறேன். எப்படி இருங்கடா, நீங்க பழைய லவ் தானே? 2000 கரவளம் இருக்கேனா? சிங்கள புதுமா மாலு மீரிச் அம்ருல்லா சிங்கள தரம் கேட்டா சிரிக்கிறேன்.
அது அது அம்ருல்லா இல்ல அம்பர் அம்பர் இல்ல இல்ல அம்ருல்லானா முடியாது அம்ருல்லா அது நீ வாசிக்கிறியோ முகாடா ரைட் ஓ கேமரா கேமரா ஐ மே ஜெலோ ரைஸ் என்னது அரமுத்தர ஜெல்லோடா இல்ல வரும் வரும் ஜாம் வரும் அதான் வருந்தானோ ஜாம் போய் ஜாம் வரும் பொறு இப்ப மூண்ட முக்காட்டா ரெண்டு வயசு இருந்தா ஆனால் உண்மையிலன்னா இங்கே வந்து படித்தாக்கள்தான் கூட சாப்பிட்றேன் நான் அப்போ நீங்கள் வாரியர் நான் படிக்கல அதுயா படிக்கல அப்படி நான் கேட்ட மாதிரியா வைரிமே அதுதான் ஹெம்ப சீதி வாங்கிடு நாளைக்கு போட்டுட்டு வரேன் பிளான் தான் ஆனால் உண்மையானே இப்போ நாங்கள் படித்த இல்லையோ இப்போ நாங்கள் சொல்ல தேவையில்லை எங்கள்ட தோட்டத்தை தோட்டத்தை பார்த்தா தெரியாது டீசர்ட் போடுறேன் நாளைக்கு போட்டுருவேன் மஞ்சள் ரைஸ் கேட்ட வழியே தான் இப்போ இல்லைங்க மீன் உண்மையாக குறையெல்லாம் மணி ஆச்சு தருவாங்கடா அதுதான் எல்லோ ரைஸ் நான் எடுக்கலாம்டா வயிற்று நீ வயிற்று எடுக்க போறியா வயிற்று போட அப்போ வயிற்றே இருந்த வயிற்றே காத்தான் இன்னும் மொண்டு போடலாம் பீட்ரூட் சரியா அப்படம் பொறிச்சது பப்படம் ஐயா பப்படம் தலைக்காக கூட ஜெலோ ரைஸ் என்ன பப்படம் பப்படம் கேள் இருந்த போது அது முடிஞ்சிருக்கின்ற டைம் எனக்கு வந்து அந்த மீனில் மாற கெமத்தி உண்டு ஆனால் அதை எடுத்தா சாப்பிடலாம் தெரியுதா நம்ம மீன் எடுத்த அப்புறம் அதை எடுத்தாண்டே சாப்பிடலாம் போனது காசு பிரச்சனை இல்லை அநியாயமாக கூடாது அந்த நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற அந்த சாப்பாடு கொட்டுற காசு கிடாவோ அந்த அளவுக்கு ரெண்டு சாப்பாடு வண்டி கொண்டு கொடுக்கலாம் அது சாப்பிடலாம் சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடலாம் எனக்கு கையில் அப்போ நிற்க சத்தியில் அது இருக்கும்பா அவன் அந்த இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் முதல்ல போய் வந்துடுறேன் அதை விட இப்போ நிறைய பேர் க்ரௌட் வந்தாடா கஷ்டம் என்ன சொல்லாம் பருப்பு செலக்ட் பண்றது அந்த பருப்பு கொஞ்சம் கட்டுத்தன்மையா இருக்குடா கொஞ்சம் ஒரு தனித்தன்மையா இருக்கும்டா அந்த மஞ்சள் ரைஸ் பாக்கி ஒரு வடியாக பிரியாணி வெப்பானி வந்து நல்ல கீ சூடா இருக்கு அதுல அந்த இடக்கிற கடிவர் அந்த கச்சான நல்லா ஐயா ஜெலோ ரைஸ் தானே மாடு அதுக்குள்ள முடிஞ்சுரு நீ எடுத்த மாடு முடிஞ்சு இந்த மாடு எடுப்போம் ஐயே இந்த மாடு தானே இந்த மாடு கொதிரியா தாண்டி சோயா மீட் போட்டு பெண்டிக்கா பண்டகா தான் ஓ நீ போ நீ போ சொல்லு
என்ன போ சாப்பாடு வேணும் நீங்கள் பிரிஞ்சர் பம்பட்டு அரகாக்கு ஓ என்ன கொடுமையாக கிடக்குடா என்ன சாப்பிடலையா சாப்பாடு வேணும் அதையும் சொல்ல ஆகும் இந்த வீடியோ வடிவை அடுக்கணும்னு சொல்லி அதான் தவக்காயது அவன்மாட்ட தானே கீது தானே ஆ அரை அரக்க தானே அரக்கு ஓ ஜூஸ் ஐயமே அம் அம்மனது அருமே அம்பரில் கொதிட்டிக்காது தான் நீ கால உனக்கு வேணாமா உனக்கு வேணாமா இல்லை அவன் குடிக்கும் அப்போ யூஸ் ஆக குடிக்க போறா ஆ ஏன்னா பில்லு பில்ல தான் சம்பருமே கேமராக்காய் சரி யூஸ் எனக்கு பயன்டா சரியா பண்ண இதுதான் இந்தா இதே நீ கொண்டு போய் அதில் வைப்பார் நான் பே பண்ணிட்டு வரேன் எங்கே இருப்போம் அதில் யூஸ் கற்றுக்கு மே தவா வத்து ஆ நேயா பாரு மே ஏட ஜூஸ் மே வத்துற போகிறது கேட்க குத்தேன் வத்துற போது தண்ணி கேமதக்காய் 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 மே ஜூஸ் காய் லீட்ரு லீட்ரு காது லீட்ரு அரை விட தியா இது பாகாது ஓ கேமரா துணட்டதான் ஆ ஹரி பத்திர போதேகாயோ எதா சடசி அணுவாயினே பில் இல்லடா ரெண்டு போது தண்ணி ஒரு ஒரு ஜூஸ் எல்லாம் சேர்த்து 1290 ரூபாயா பா அதிலே ஆக சொல்லிதானே நான் சாப்பிட்றேன் கையை கையை கழிப்பேன்டி நல்லா இருக்கேன்னு சாப்பாடு நல்லா ஏ உனக்குண்டே பசி இல்லை இடையில டீ குடிச்சிருக்கானே அதான் சரி எனக்கு சரியா பாசி காலையிலையும் சாப்பிடல நான் ஒரு 2 ரோல் தான் சாப்பிட்டேன் காலை காலை க்ரௌட் ஆகிது அவ்வளோ ஆனால் என்ன சொல்கிறது சாப்பாடுன்றதை விட இந்த இந்த ரெண்டு இடவைக்கு தான் காசு இதுதான் நாக்கில் தூண்டுது வர வைக்கிறது ஆனால் அந்த பிஸ்னஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்களோ அதுக்கு காரணம் தான் இருக்கிற இது நாங்க இப்படி சாப்பிடே குள்ள அந்த 74 வயசுக்காரர் வழியில பசியோட இருக்க அப்படி சொல்லலாம் பசியோட இருக்காரண்ணா அதுக்குள்ளே அவர் இருந்த அன்பு பாருங்க அதுதான் அந்த மனசு மனசு சாப்பிடலன்னு சொல்லி இருக்குறான் அந்த எங்களுக்கு மெசேஜ் போட்ட பைத்தியாரன் கொடுப்பானா அந்த ஆட்டம் இந்த இது வேண்டுவானா நான் இங்கே வந்தது எத்தனையோ பேரை பார்த்துட்டுண்டாவா பிஎம்டபிள்யூ ஆவடியிலேருந்து வந்து இறங்குவாங்க ஒரு பயலுக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டாங்க கிளாஸ் திரவிடாது இதோட நீங்கள் நினைப்பீங்க வந்து வீடியோ எடுக்கலையா நான் கொடுக்க மாட்டோம் வீடியோ எடுக்காமலே நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து பருப்பு பருப்பு வண்டிக்காய் இது வந்து மீன் இது சூர மீன் அன்னை என்ன மீன் வரதாங்க சூர மீன் அன்னை என்ற பீட்ரூட் இது வந்து என்ன பலாக்காய் ஈரப்பலா பலாக்காய் நான் வண்டிக்காய் கத்திரிக்காய் சோயா மீட்டு இது பீன்ஸ் என்னங்க மீன் ஆனால் மீன்லேயும் ஒரு தனி டேஸ்டாப்பா இங்கே முது இந்த மீன் பிடிச்ச எனக்கு வேறு பேர் சொல்கிறாங்க சிங்கத்தில் சூப்பர் இந்த கத்திரிக்காய் கறி ஒன்றே செம்ம டேஸ்டாகமான எண்ணெயடா அதான் நீ எடுக்கல என்ன நான் எடுக்கிறது எந்த உலகம் தெரியுதா என்ன தோல் உரிக்கிற உலகத்தால நான் அந்த கத்திரிக்காய் பாதிக்க போகல நீ என்ன சாப்பிடல டீ குடிச்ச அளவாசி இல்லையா இந்த பேரு இப்போ வந்தேன் இப்போ வந்தேன்
அந்த 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 காரை திறத்திட்டு போடாப்பா, போய் உள்ளு கறிட்டு கதவை மூடிட்டாங்க. அதுதான் வெப்படாப்பா வித்து சுவரா போற சாமான்டா பரவாயில்ல. வெப்ப வித்து இப்பதான் ஒன்று போயிருக்கான் நம்ம ஒன்று ஒன்று. அதுதான் ஆளுகண்டைக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுத்துருவோமா. ஆள் ஓகேன்னு சொல்லி வேறு வேற இருந்தால் நீங்கள் மற்ற சேனலில் பார்க்கலாம். ரோல் அவர் அதுக்கு சம்மதிக்காலும் நாங்கள் கட்டாயம் அதை செய்ய வேண்டியதை செய்வோம். சாப்பாடு சொல்லி வேலை இல்லையா? அதுதான் ஒரு விதத்தை வந்தாலே விளாங்க ஒன்றே மேலே வந்த வசிக்கு ஆ வீட்டை சாப்பிட்டாங்க. அந்த தண்ணி பொருள் நிறைய எப்படி மூஞ்சி வரும் இல்லைண்ணே மேலே மற்ற சில இடங்கள்லடா கறியெல்லாம் தொட்டு தொட்டு நினைப்பாங்க. ஆனால் இங்கே நல்ல கறியும் சும்மா இந்த கோப்பைக்கு கறி லஞ்சத்துக்கு கிடைக்கும். எவ்வளோ வரை இருக்கு மிச்சம்? வேறு கடையில் மீன் எல்லாத்து தடிச்சு சொன்னால் பயப்படுவாங்க கரண்டி வைக்க. இங்கே வந்து ரெண்டு எடுத்து வைப்பாங்க. அந்த ஐயாவுக்கு கால் நடுங்கிச்சு, எங்களுக்கு சாப்பிட முடிஞ்சு கை நடுங்கிச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு கரண்டியை பிடிச்சி சட்டிக்கை கொண்டு நடுங்கிட்டா பேண்ட் அடித்த மாதிரி ரம்சேட் அடிக்க உழைக்கும். ஸோ வந்து கொழும்பு வந்தால் வெள்ளத்தில் இருந்தாலுமே பரவாயில்ல. நுகை கூட கடை வந்து பக்கத்து தான் இருக்குது. உள்ளதுக்கும் பில் வந்து டோட்டல் 1900 தான். உண்மையாக அப்படி ஒரு சாப்பாட்டுக்கு 1900 மிச்சம் மிச்சம் இல்லாமல் தான் சொல்லணும். ஆளை தான் பார்ப்பாம வந்த காரக்காரன் ஒரு தரும் பெருசாக வேணுமே தெரியலை. ஆளுக்கு ஒரு இன்பதிச்சு ஒன்று கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆள் ஓகேன்னு சொன்னால் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது. ஸோ நாங்கள் இதோட இதை முடிச்சுக்கொள்ளுமே. முடிஞ்சால் தான் ஐயா கவனிக்கலாம். இந்த சாப்பாடு கடை அண்ட் வந்து இந்த சாப்பாடு உங்களோட பார்வைக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் வந்து அந்த ஐயாவோட வயிற்று பசி நாங்கள் எப்படி ஆற்றுறோம் அப்படின்றத மற்ற வீடியோவில் பாருங்க. பாய் 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 பாய்.